வான் மோதல்களில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு முயற்சிகளில் முன்னிலை வகிக்கும் இந்திய வான்படை. அண்மையில் நியூடெல்லியில் இடம்பெற்ற வான்படைக்கான செயற்கை நுண்ணறிவு தொடர்பான சிம்போசியத்தில் இந்திய வான்படை பிரதானி RKS பௌதாரியா கூறியதன்படி, விமானப்படைக்கான செயற்கை நுண்ணறிவு விடயங்களை செயற்படுத்துவதில் இந்திய விமானப்படையின் உயர் தொழில்நுட்ப அணுகுமுறைகளை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பங்கு பெற்றிய ஏனைய நிபுணர்கள் வான் போர் சூழ்நிலைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட பல்வேறு செயற்கை நுண்ணறிவு தீர்வுகள் குறித்து முன்வைத்திருந்தனர். இந்த நேர்நிகர் சிம்போசியமானது சொசைட்டி ஃபார் ஏரோஸ்பேஸ், மேரிடைம் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் மற்றும் தொழிலமைப்பு FICCI உடன் இணைந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. கண்டறிதல் திறன் மற்றும் இலக்குகளை விரைவில் இனம் காண்பதற்கான பல்வேறு மூலங்களில் இருந்து பெறப்படும் தகவல்கள் இணைந்து பயன்படுத்தப்பட உள்ளது. எதிரியை விட தகவல் தொடர்பில் அதிக சிறப்பினை பேணுவதற்கு பல சென்சார் அடிப்படையிலான தரவு கலப்புகள் அவசியம். எந்த ஒரு பயனுள்ள செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலிற்கும் சிக்கலான போர் சூழ்நிலைகளுக்கான தீர்மான ஆதரவு தொகுதிகளின் கட்டமைப்புகள் உருவாக்கப்படுவது அவசியம். F-35 போன்ற நவீன தலைமுறை போர் விமானங்கள் இலக்குகளை கண்டறிதல், இலக்குகளை வகைப்படுத்துதல், கண்காணிப்பு மற்றும் இலக்கு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பிரதானமாக மென்பொருள் இயக்கத்திலேயே தங்கியுள்ளன. தற்கால வான்வெளி போர் நிலவரங்களின் போது அதிக சென்சார்கள் மூலம் கிடைக்கும் தரவுகளை திரட்டி சரியான தகவல்களை உருவாக்குவது மனித வலுவிற்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாகும். இந்த வகையான செயற்பாடுகள் கடினமான நிகழ்நேர கட்டமைப்பிற்காக தயாரிக்கப்பட்ட RTOS-களில் இயங்கும் உயர்நிலை சேவைகளால் மாத்திரமே நடத்தப்பட முடியும். கவனித்தல், ஒழுங்குபடுத்தல், முடிவெடுத்தல், செயற்படுத்தல் எனும் நான்கின் சுழற்சியே எந்த ஒரு C4I-யின் அடிப்படையாக உள்ளதோடு இவை செயற்கை நுண்ணறிவினை வெவ்வேறு புள்ளிகளில் பயன்படுத்துவதற்கு சாத்தியமாக இருக்கின்றது. C4I-யினை செயல்படுத்துவதற்கு விண்வெளி அடிப்படையிலான சென்சார் இருந்து கிடைக்கும் தரவுகள், வான்வெளி அலகுகள், வானிலை உணரிகள், மேற்பரப்பு உணரிகள் போன்றவற்றை பயன்படுத்தி ஒருங்கிணைந்த நுண் அறிவு தளத்தை உருவாக்குதல் முதல் கட்டமாக இருக்கும். இந்த நடவடிக்கைகளுக்காக நன்கு நிரூபிக்கப்பட்ட வணிக செயற்கை நுண்ணறிவு முறைகள் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் ஒவ்வொரு பயன்பாட்டு நிகழ்வுக்கும் ஏற்ற வகையில் செயற்கை நுண்ணறிவை பயிற்றுவிப்பதில் சிக்கல்கள் காணப்படும். அடுத்த பயிற்சி மற்றும் சோதனைகளுக்காக உரிய தகவல் தொகுப்பினை பெறுவதும் சவாலான ஒரு விடயமாகும். எனவே இவ்வாறு MIL தரத்திற்கான செயற்கை நுண்ணறிவு மென்பொருட்களை வடிவமைப்பதற்காக மற்றும் பயன்படுத்துவதற்காக சிரமங்கள் இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை. செயற்கை நுண்ணறிவின் முழுமையான விளக்குகளை அணைப்பதற்கு தன்னிச்சையாக செயற்பட விடுவதற்கான நம்பிக்கை இன்னமும் உறுதியாக இல்லை. தற்போது பயன்பாட்டில் உள்ள C4I தொகுதிகள் தன்னிச்சையாக, பகுதி தன்னிச்சையாக மற்றும் மனித கட்டுப்பாட்டால் இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டு இருந்தாலும் இவற்றில் மனிதனின் தலையீடு அதிக அளவில் காணப்படுகின்றது. உதாரணமாக, சுடுவதற்கான தூண்டியை அழுத்துதல், இடத்தினை தேர்வு செய்தல் அல்லது சுடுவதற்கான அங்கீகாரம் தெரிவு செய்தல் போன்றவை மனிதர்களால் கட்டுப்படுத்த வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. போர் நடவடிக்கைகளில் கூட்டு செயற்பாடுகளுடன் இணைக்கப்பட்ட மையப்படுத்தப்பட்ட ISR தகவல்களை பெறுவதற்கு நிகர தொகுதிகளான செயற்கைக்கோள், வான் இலத்திரனியல் போர் அமைப்புகள் AWACS போன்றவற்றின் மூலம் சேகரிக்கப்படும் தகவல்கள் தேவைப்படுகின்றன. சுழற்சியின் அளவில் கணனிகள் இடையே தகவல்கள் அதிக அளவில் நகர்த்தப்படுவது தரவுகளின் நிகழ்நேர துல்லியத்தினை குறைத்து அவற்றை பயன்படுத்த முடியாதவை ஆக்குகின்றன. தற்போதைய செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பானது தரவை செயலாக்குவதற்கு செயற்கை நுண்ணறிவு இயந்திரத்திற்கு அண்மையில் கொண்டு வருவதை அவசியம் ஆக்குகின்றது. இவை அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சாத்தியமயமாக்கப்படுகின்றது. வான் போர் நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு நிச்சயமாக கணிசமான அளவு இருக்கின்றது. மேலும் இந்திய வான்படையும் அதன் வான் போர் நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டினை புகுத்துவதற்கான கட்டாயத்தை இருக்கின்றது. இவ்வாறான போர் தொகுதிகளை பிளைட் விற்பதற்கும் சரிபார்ப்பதற்கும் பக்கச்சார்பற்ற தரவுகளை பெறுவது இந்திய வான்படைக்கு சவாலானதாக இருக்கும். இந்தியாவில் காணப்படும் பாதுகாப்பு கட்டமைப்புகளான கிளவுட் சர்வர்கள், சைபர் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தரவுகளை பாதுகாப்பாக கடத்தும் கட்டமைப்புகள் பயன்படுத்தப்பட வேண்டும். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடுகள் மற்றும் இவற்றிற்கான தீர்வுகள் போன்றவை இந்திய வான்படையின் SOP-களை மாற்றியமைக்க கூடும். இப்போதைய முக்கிய முரண்பாடு இவ்வாறான செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான கட்டமைப்புகளை பொறுத்தவரையில் தற்போதுள்ள வழக்கமான பாதுகாப்பு கையகப்படுத்தல் நடைமுறைகள் போதுமானதாக இருக்குமா அல்லது இதற்கான புதிய கையகப்படுத்தல் நடைமுறைகள் உருவாக்கப்பட வேண்டுமா என்பதே ஆகும். இந்தியா அதற்கான ஒரு நிச்சயமான நல்ல முடிவே, அதுவும் சீனா தன்னுடைய செயற்கை நுண்ணறிவு போர் விமானங்களை தயார்படுத்தும் நிலைக்கு வந்து விட்ட பின் இந்தியா நிச்சயமாக பின்வாங்க போவது கிடையாது. அதே நேரத்தில் இதற்கான சரியான தீர்வுகளை தேர்ந்தெடுக்கும் என்றும் நிச்சயமாக நம்பலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.